இது வந்து தசை சிதைவு நோய் அப்படின்ற ஒரு நோயை சேர்ந்தது. ஒரு கல்யாண காட்சிக்கு போகணும் அப்படின்னாலும் நம்மளால் போக முடியாது, எந்த ஒரு நல்லது கெட்டது எதுக்கும். 1330 திருக்குறளையும் தலைகீழாக எழுதி உலக சாதனை புத்தகத்தில் என்னுடைய பெயர் பதியப்பட்டிருக்கு. இந்த நோயினுடைய தன்மை என்னென்னா, ஒரு சிலரை வந்து உடனே அழிச்சிடும். ஆங்கில மருத்துவத்தில் இருந்திருந்தால் நெப்போலியன் சாருடைய மகனுக்கு இதே பிரச்சனை. இப்போ அவங்கெல்லாம் முயற்சி எடுத்து பண்ணியிருக்கலாம். நடு ராத்திரியில் ஒரு சிறுநீர் கழிக்கணுண்டாலும் மலஞ்சலம் கழிக்கணுண்டாலும் என்னுடைய மனைவியை தான் எழுப்ப வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் தொழுகிறது அப்படின்னா எப்படி சார்? நான் இதே உட்கார்ந்த நில தான் சார் பெரும்பாலும். ஒரு கொசு காலில் வந்து கடித்தா கூட, ஒரு எறும்பு வந்து கடித்தா கூட, ஒரு ஆளை தான் நான் கூப்பிட்டு அடிக்கணும். இது வந்து ஒரு வினோதமாக இருக்குது, இவருக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற கேள்வி எல்லாரும் மனசுக்குள்ளேயும் இருக்குது. முதல் முறை என்னை தெருவில் தள்ளிட்டு போகும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது மனசு. நான் வந்து மரணிச்சிட்டா என் பையன் வந்து எப்படி மண்ணள்ளி போடுவான், இந்த பிரச்சனை என்னோட இருக்கட்டும், இதுக்கப்புறம் படிக்கிற மக்களுக்கு வேண்டாம், நான் தான் கடைசியாக இருக்கணும். நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜெஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது நண்பர் பஷீர் அகமது அவர்கள். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். சார், நீங்கள் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் வரும்போதே பார்க்க முடிஞ்சது உங்களால் எந்த ஒரு செயல்பாடும் சாதாரண மனுஷன் மாதிரி செய்ய முடியல. உங்களுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு வந்தீங்க, நண்பர்கள்லாம் வந்து உதவி செஞ்சாங்க. சொல்லுங்கள் சார், நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நான் வந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் மின்ட் மாடர்ன் சிட்டின்ற பகுதியில் வசிச்சுட்டு வரேன் சார். எனக்கு வந்து 2019 அப்பத்துலேருந்து திடீர்னு நடக்கிறதில் சிரமம் ஏற்பட்டுது, 5 காலமாக. அதுக்கு முன்னாடி வரையும் நான் வந்து பேக்கரி தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து தொழில் பண்ணி குடும்பத்தை நிற செலுத்திட்டு இருந்தேன். இப்போ இந்த 5 காலமாக வீட்டில் முடங்குகிற சூழ்நிலை, இது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு தேடி போகும்போது, ஒவ்வொரு மருத்துவமனையாக தேடும்போது, இது வந்து தசை சிதைவு நோய் அப்படின்ற ஒரு நோயை சேர்ந்தது, இதுக்கு ஆங்கில மருத்துவத்தில் இதுவரை தீர்வு இல்லை, ஆராய்ச்சியில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் வந்து ஆயுர்வேத மருத்துவம், அக்குபஞ்சர் இது போன்ற மருத்துவங்கள் பார்த்து, இப்போ வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் கை கால அசைவோ இருந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி நடுப்பட்ட காலத்தில் எனக்கு ஓரளவு நல்ல ஆரோக்கியம் திரும்ப கிடச்சி நடந்து போகிற சூழ்நிலைலாம் வந்தது. இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு காய்ச்சல் மாதிரி வந்தது, வந்ததுலேருந்து திருப்பி என்னுடைய உடல்நிலை பலகீனத்தை நோக்கி போய் சுத்தமாக நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. இதற்கு முன்னாடி நல்ல சகஜமாக நடந்து போயிட்டு இருந்தீங்க, பைக் ஓட்டிட்டு போயிருக்கேன், போயிருக்கீங்க, தொழில் நிலைக்கெல்லாம் வாகனம் ஓட்டி தானே ஆகணும், அதனால இயல்பாக இருந்திருக்கிறீங்க. ஆமாம், எந்த ஒரு இதுவும் இல்லை. இல்லை, சரி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு அறிகுறி தென்பட்டது? அறிகுறி வந்து கீழே உட்கார்ந்து எந்திக்கிறதுல சிரமம் ஏற்பட்டது. தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு எந்திக்கும் போதோ, அல்ல தொழுகை உட்கார்ந்த நிலையிலேருந்து எந்திக்கும் போதோ எனக்கு சிரமம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கையை தூக்குறதுக்கு சிரமம் ஏற்பட்டது, படி ஏறுறதுக்கு சிரமம், இப்படி ஒவ்வொரு சிரமங்களாக எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நான் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல, ஏதோ அப்படின்ற மாதிரி தான் நான் கேஷுவலாக இருந்தேன். சிரமங்கள் அதிகமாக அதிகமாக என்னை அறியாமையே 2-3 முறை தவறி கீழே விழுந்துட்டேன். அப்போ ஒரு முறை தலையில் கூட அடிபட்டுருச்சு, அன்கான்சியஸ் போய் அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து, அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்தோம். அந்த டெஸ்டினுடைய அடிப்படையில்
பயாப்சி பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்க, மசில் பயாப்சி. ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து விருப்பம் இல்லை. என்ன காரணம் அப்படின்ட்டா, நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக எழுந்திரிச்சு நடந்துருவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. பாதிக்கப்பட்டதுலேருந்து இது தசை சிதைவு நோய் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை காலம் எடுத்துக்கிச்சு? எனக்கு வந்து அந்த ஜெனட்டிக் டெஸ்ட்டு ஒரு 6 மாத காலம் ஆயிடுச்சு. 6 மாதம்? ஆமாம், ஜெனட்டிக் டெஸ்ட்டெல்லாம் எடுத்ததில் ஒரு 30% பாதிப்பு இருக்கிறதா அதனுடைய ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கப்புறமா தான் பயாப்சி சஜஸ்ட் பண்ணாங்க. என்னுடைய தன்னம்பிக்கையை வந்து நாளைக்கு இந்த மசில் பயாப்சி பண்ணி இதில் ஒன்றும் முடியாது அப்படின்னா மனசு சடைஞ்சிடக்கூடாது. ஆனால் ஏதோ ஒரு மூலையில் எனக்கு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்குது. எந்திரிச்சு நடந்துருவோம், பழைய மாதிரி தொழில் நிலைக்கு போயிடுவோம், குடும்பத்துக்கு நம்ம வந்து நிறை செலுத்துவோம் அப்படின்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்பிக்கையில் இருக்கீங்க? ஆமாம், நம்பிக்கையோடு தான் இருக்கேன். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சிங்களா? திருமணம் ஆகி எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 11ஆம் வகுப்பு மூத்த மகள் படிக்கிறா, 8ஆம் வகுப்பு சின்ன மகள் படிக்கிறா. உங்களுக்கு வயது? வயசு வந்து இப்போ 45. 45 முடிஞ்சிருச்சு. உங்களுடைய கவனிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் பார்த்துக்கிறா? என்னுடைய முதுகெலும்பாக வந்து என்னுடைய மனைவி தான். என்னுடைய பொருளாதார நிலைகளில் என்னுடைய மைத்துனர் முழுமையான அவர் பொறுப்பு எடுத்திருக்கார். பள்ளி கட்டணம் இதெல்லாம் என்னுடைய நண்பர்கள், அவங்க உதவி செய்கிறாங்க. வேறு வாழ்வாதாரம் வேறு ஏதாவது உங்களுக்கு? நான் வந்து சொந்த வீடு வாசல்லாம் கிடையாது, வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம். என்ன தேவையோ அதை அண்ணன் அன்னைக்கு இறைவன் கொடுத்தாராம். நோயை கண்டு பயம் எது இருக்குதா உங்களுக்கு? அதாவது மரணம் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குது சார். அதை கண்டு நம்ம பயப்பட போகிறதில்லை. என்றைக்கும் ஒரு நாள் நம்ம மரணிக்க போகிறோம். என்ன ஒரு சில நேரங்களில் ஒரு ஓரமாக மனசில் வலி அப்படின்ட்டு பார்த்தா, ஒரு ஸ்கூலுக்கு அவசரமாக ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் போகணும், ஒரு கல்யாண காட்சிக்கு போகணும் அப்படின்னாலும் நம்மளால் போக முடியாது. எந்த ஒரு நல்லது கெட்டது எதுக்கும் இந்த மாதிரி நேரங்களில் தான் மனசு வந்து ஒரு ஓரமாக மனசு சஞ்சலப்படுது. மற்றபடி நான் தைரியமாக தான் இருக்கேன். வீட்டில் குழந்தைங்க ஏதாவது கேட்குறாங்களா அவங்கள? நான் வந்து எப்போவுமே பிள்ளைங்களை சொல்வேன், தைரியமாக இருக்கணும், நீ வந்து எந்த ஒரு இது செஞ்சாலும் 10 பயனொன்னாக இருக்கக்கூடாது, நீ தனியாக தெரியணும், கடினமானதை தான் நீ தேர்ந்தெடுக்கணும், அதில் தான் வந்து உனக்கு வந்து சிரமங்கள் இருக்கும், உன்னுடைய வெற்றி எல்லையை ஈஸியாக அடைய முடியும். நான் கூட இப்போ இந்த கடந்த 1 ஆண்டு காலமாக தான் என்னுடைய மனநிலையை நான் மாற்றிக்கிட்டேன். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ பழகிப்போம், நம்ம ஏன் காத்துக்கிட்டே இருக்கணும், இந்த உட்கார்ந்த நிலையில் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போது எனக்குண்டு பார்த்திங்கன்னா, நான் 8வது வகுப்பு வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன் தமிழ் வழிக்கல்வி. அப்போ தமிழ் மட்டும்தான் எனக்கு வந்து இப்போதைக்கு கை கொடுக்கும். அப்போ நான் வந்து எழுத்து வடிவத்தை நம்ம மாற்றி எழுதி பழகும், இது மனசுக்குள்ளேயே எனக்கு வந்து தோணுச்சு. இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம், இந்த 26 எழுத்தில் 10 எழுத்து மிரர் இமேஜாகவே காட்டும், கேப்ஸ். தமிழில் அப்போது என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் மனசுலேயே சிந்திக்கும்போது, வெறும் 3 எழுத்துக்கள் தான் தமிழில் வருது. அதாவது ஆயுத எழுத்தான அக்கு, பா, இப்பு, இந்த 3 எழுத்தை தவிர 244 எழுத்துக்களும் தலைகீழாக தான் தெரியும். இப்போ ஆங்கிலத்தில் 10 எழுத்து இருக்குது, மீதி 16 எழுத்து தலைகீழாக தான் தெரியும். இப்படி தான் நான் மனசுக்குள்ளேயே பழகிக்கிட்டேன். இதுக்குன்ட்டு ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணிக்கல. அப்போ இதை ஒரு நம்ம நேரத்தை வீணாக்க வேணாம், ஏதாவது நம்ம நேரத்தை உபயோகமாக்குவோம். இப்போ நம்ம வெளியே தெரியணும், நம்மளுடைய சூழ்நிலை தெரியணும், இந்த நோயினுடைய விழிப்புணர்வு வரணும் மக்களுக்கு. இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் முடங்கி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இதை வந்து ஒரு சாதாரணமாக தான் எழுத ஆரம்பித்தேன். பாதிக்கப்பட்டதிலிருந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நம்மளை வேறு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். கண்டிப்பாக இப்போது நம்ம வீட்டு உள்ளே இருக்கும், எந்த ஒரு தேவையும் இன்னொரு ஒரு ஆளால் தான் பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் நம்மளாலேயும் முடியும், இந்த சூழ்நிலையிலையும் ஒரு ஆளால் சாதிக்க முடியும். அவங்கள மோட்டிவேட் பண்ணும் இந்த மாதிரி இருக்கிறவங்கள. என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இப்போ வந்து நான் இந்த 1330 திருக்குறளையும் பார்த்து தான், புத்தகத்தை பார்த்து தலைகீழாக எழுதி உலக சாதனை புத்தகத்தில் என்னுடைய பெயர் பதியப்பட்டிருக்கு.
1330 குறளைங்களா? ஆமாம், எல்லாத்தையுமே. எல்லாத்தையும் இப்போ நீங்கள் எழுத சொன்னாலும் எழுதுவீங்களா? நான் என்ன தலைப்பு கொடுத்தாலும் இப்போ சரளமாக எழுதுறதுக்கு வந்திருக்கு. கடவுள் கொடுத்த எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்டை நான் நினச்சிக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு தான். எப்போ உங்களுக்கு இந்த கிஃப்ட் கார்டுக்கு கொண்டு போனீங்க? நான் வந்து இந்த 2024 மார்ச்சில் கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து சப்மிட் பண்ணேன். ஒரு 15-20 நாளில் எனக்கு வந்து தகவல் சொன்னாங்க, உங்களுடைய சாதனையை நாங்கள் அங்கீகரிச்சிக்கிறோம், இதுவரை யாரும் இதை பண்ணலை, இதை வந்து உலக சாதனை, இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்ற உலக சாதனை புத்தகத்தில் இடம் கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ இது மாதிரி யாருமே வந்து இந்த பிம்ப எழுத்துக்கள் மாதிரி எழுதவே கிடையாது. அதாவது ஒரு சிலர் எழுதிட்டு இருக்காங்க, இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் எழுதிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு டிசேபிள்டு பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி பண்ணலை, அந்த டிசேபிள்டில் தான் அதை வருது. அது அதனால் கொஞ்சம் எங்களுக்காக எழுதி காட்ட முடியும். கண்டிப்பாக எழுத முடியும். ஓகே. எந்த குறள் எழுத போகிறீங்க? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். ஓகே ஓகே. இறைவனின் திருப்பெயரால் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க. ஆமாம் சார். குழந்தைங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள். உங்கள் குழந்தைங்களோட உங்கள் பெண் குழந்தைங்களோட சேர்ந்து நீங்களும் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. சார், எனக்கு வந்து இதில் ரொம்ப ஈடுபாடு ப்ராஜெக்ட் செய்கிறதுல. ஓகே. எதை செஞ்சாலும் தனிச்சு செய்யணும், அதுக்குன்னு ரொம்ப சிரத்தை எடுத்துக்கணும், அப்போ தான் அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். நான் வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். எது செஞ்சாலும் ஒரு வித்தியாசமாக செய்யணும், கடினமானதை தேர்ந்தெடு, அதில் தான் போட்டி இருக்காது, ஈஸியாக வெற்றியினுடைய எல்லையை அடைய முடியும். கொஞ்சம் நீங்கள் துவள்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கக்கூடிய வசனங்கள் ஏதாவது? இறைவன் வந்து பொறுமையாளர்களோடு இருக்கேன்றான். அடுத்தபடியாக இதை வந்து இந்த சோதனையை வந்து கொடுக்கும்போது அவன் தேர்ந்தெடுத்து தான் கொடுக்குறான். உன்னால் தாங்குகிற அளவுக்கு தான் நான் சோதனையை கொடுப்பேன்றான். அப்போ அந்த தாங்கிக்கிற சக்தியும் கொடுத்துருக்கான். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த அளவுக்கு மேன்மையாக இருக்கேன்டா, என்னுடைய பெற்றோர் செய்த நற்கர்மங்கள், அவங்க செஞ்ச பிரார்த்தனை, நல்ல விஷயங்கள் தான் என்னை இந்த அளவுக்கு உட்கார வச்சிருக்கு. ரெண்டாவது, எனக்கு வந்த மனைவி, அவங்க வந்து என்னுடைய பேக் போன், முதுகெலும்பு. அவங்க இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நான் மனசளவில் தோன்றுவேன். எப்படி இந்த அறைக்கு வந்து 4 தூண் இருக்கோ, ஒரு காருக்கு எப்படி 4 டயர் சரிசமமாக இருந்த காற்று இருந்தால் தான் அது வந்து சீராக போகும். இப்போ அந்த 4 டயர் வந்து ஒன்று என்னுடைய மனைவி, இன்னொன்று எனக்கு உதவி செய்யக்கூடிய என்னுடைய மைத்துனர், இன்னொன்று வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், சொந்த பந்தம், இப்படி 4 இதெல்லாம் தாண்டி தான் நான் நின்றுட்டுருக்கேன். என்ன எழுதப்பட்டிருக்கோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். விதிய மாத்திர சக்தி உங்களுடைய பிரார்த்தனைக்கு இருக்குது, அடுத்தது தர்ம தான தர்மத்துக்கு இருக்குது. நம்மளும் செஞ்சிகிட்டு இருக்கோம். இறைவன் எப்போ நாடுறானோ, நான் எந்திரிச்சு நடக்கணும் நாடி இருந்தால் கண்டிப்பாக நடந்துடுவேன், அதில் நான் உறுதியாக இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தனித்திறமைகள் வச்சுருக்கீங்களா? என்கிட்ட எந்த திறமையும் இல்லை சார். இறைவன் கொடுத்த அறிவை கொண்டு நான் ஒன்று வித்தியாசமாக செய்யணும் அப்படின்ட்டு யோசிப்பேன். நான் வந்து கதை எழுதியிருக்கேன், சிறுகதை எழுதியிருக்கேன், கவிதை எழுதியிருக்கேன், இந்த மாதிரி வரைகிறது நான் நிறைய வரைஞ்சி இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீ வந்து எதையுமே தெரியாது தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கிடைக்கும். அது இப்போ கூகுளில் போயிட்டு
திருக்குறள் இன் மிரர் ரைட்டிங் அப்படின்னு போட்டால் என்னுடைய பேர் தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ உங்களுக்கு அதற்கான மெடலும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னுடைய எழுத்துக்கு கிடைச்ச அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன் சார். நான் அதான் கேட்கலான்னு இருந்தேன். தமிழ் வந்து எப்படின்டா, 5வது வகுப்பில் இருந்தே தினத்தந்தி பேப்பர் படிக்கிறேன், ஆனால் நான் 8வது வரையும் தான் படிச்சிருக்கேன். தமிழ் வளர்கிறதுக்கு பத்திரிக்கை வாசிப்பு ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று நாவல் படிப்பேன், ராஜேஷ்குமார் சார் நாவல் நான் வந்து படிப்பேன். அந்த எழுத்து பிழையெல்லாம் இல்லாமல் வரத்துக்கு அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று என்னண்டா, என்னுடைய பள்ளி படிப்பை முடிஞ்சு கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ஆச்சு. நான் ஒரு 16 வயசுலேயே நான் தொழிலுக்கு குடும்ப சூழ்நிலைனால் நான் வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டேன். இப்போ 45 வயசு ஆச்சு. இப்போ 32 ஆண்டு காலம் பள்ளி தொடர்பு விட்டு போயாச்சு. நான் இப்போவும் எழுத்து கணக்கு போடுறது, எதுவாக இருந்தாலும் மனக்கணக்கிலேயே போடுறது. இறைவன் வந்து நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கான், அதை வந்து நம்ம பொருந்திக்கணும். தசை சிதைவு நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தொடர்பு இருக்காங்களா யாராவது? ஆ, இருக்காங்க. அதாவது நான் சமீபத்தில் கூட கன்னியாகுமரி மாவட்டம் நாவல்காடு அப்படின்ற ஊரில், அவங்க பேர் வந்து அந்த சகோதரர் பேர் காந்தி, ஆனால் அவர் நாவல் காந்தி அடைமொழியோடு இருக்கார். அவர் கூட ஒரு பேட்டியில் நிமிந்து நில் அப்படின்ற ஒரு பேட்டியில் யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது கடவுள் என்ன மேன்மையாக வச்சுருக்கோம். அவங்களுக்கு சுத்தமாக கை அசைவு எதுவுமே இல்லை. அவங்க பெற்றோர் தான் அவங்களுக்கு பணிவிட எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் வெளி உலகத்துக்கு இந்த நோயினுடைய வீரியம் தெரியல. ஏதோ நடக்க முடியல, நரம்பு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். இது வந்து இந்த நோயினுடைய தன்மை என்னென்னா, ஒரு சிலரை வந்து உடனே அழிச்சிடும். ஒவ்வொரு இயக்கங்களாக குறைவாகி படுக்கைக்கு போகிற நிலைக்கு ஆகிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் 50 வயசு 60 வயசு வரையும் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களும் இருக்காங்க. இது மரபணு சார்ந்த நோய் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜெனட்டிக் டிசார்டர். இதுக்கு தீர்வு காண்றதுக்கு இன்றைக்கி இப்போ புதுசாக வந்திருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்ட்டு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நோய்க்கு ஏன் இன்னும் தீர்வு கண்டுபிடிக்கலை? முன்வரல. ஒரு 16 கோடி ரூபா ஒரு குழந்தைக்கு ஊசி போட்டால் தான் பிழைக்க முடியும். யாரால் அந்த 16 கோடியும் இன்றைக்கி வந்து சம்பாதிக்க முடியும்? அது வந்து நடுத்தர மக்களையோ கீழ்த்தட்டு மக்களையோ அது வந்து செயல்படுத்த முடியுமா? எல்லாமே வந்து மரபு சார்ந்து வந்திருக்கு அப்படின்றாங்க. ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இது முழுமையாக இன்னும் இதுதான்ன்றது ஊர்ஜிதமாகலை. என்ன காரணன்றது கண்டுபிடிக்க முடியல. முடியல. சரி, இது டாக்டர் என்ன சொல்கிறாருங்க? டாக்டர் இது வந்து அப்டவுனாக தான் இருக்கும். இந்தளவுக்கு இப்போ எனக்கு பார்க்குற டாக்டர் வந்து ஆயுர்வேதிக்கில் தான் பார்க்குறேன். சரிங்க. அந்த மருந்து சாப்பிட்றதுனால உள்ளே இருக்கிற உறுப்புகள் பாதிப்படையாமல் பாதுகாத்துட்டு வருது அப்படின்றது தான் அவங்க கருத்து. இது இன்னும் மேலோங்கி போகாமல் பாதிப்பு அதிகமாகாமல் இதை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கு. ஆனால் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஆங்கில மருத்துவம், ஆங்கில மருத்துவத்தில் இதில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இதுவும் இல்லை பொதுப்படையான தகவல். இப்போ ஆங்கில மருத்துவத்தில் இருந்திருந்தால் நெப்போலியன் சாருடைய மகனுக்கு இதே பிரச்சனை. ஆமாம். அப்போ அவங்களெலாம் முயற்சி எடுத்து பண்ணியிருக்கலாம். ஆமாம், அவர் இவ்வளவோ முயற்சி பண்ணிவிட்டு இப்போ தான் அவங்களும் வந்து தன்னுடைய மகனுக்காக வேண்டி இங்கே இருந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் எவ்வளோ தியாகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. புரியுது. ஆமாம். இப்போ நான் இது கூட இந்த பேட்டியின் மூலமாக சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்டா, இந்த மாதிரி ஒரு நோயிலேருந்து மீண்டவங்க, இந்த தசை சிதைவு நோய் சம்மந்தப்பட்ட நோயிலேருந்து மீண்டவங்க யார் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் அது ஒரு உதவியாக இருக்கும். அந்த தகவல் இதன் மூலமாக எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் வந்திருக்கேன். இல்லை, அதாவது என்ன தகவல் உங்களுக்கு தேவைப்படுதுங்க? அதாவது இதுக்கு வந்து இந்த மருத்துவ சிகிச்சை சீராகும் ஓரளவு. அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே நடமாடுற அளவுக்கு இருந்தால் கூட நமக்கு போதுமானதாக மனசு சொல்லுது. ஏன்னா ஒரு நடுராத்திரில ஒரு சிறுநீர் கழிக்கணுண்டாலும் மலஞ்சலம் கழிக்கணுண்டாலும் என்னுடைய மனைவியை தான் எழுப்ப வேண்டியிருக்கு. அவங்க மனம் கோணாமல் இதுவரையும் பார்த்துட்ருக்காங்க. கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்டில் அது ஒரு பெரிய கிஃப்ட். எது உனக்கு உலகத்திலேயே கிடைச்சதில் சிறந்தது அப்படின்டா, என்னுடைய மனைவி பிள்ளைங்க குடும்பத்தார் இப்படித்தான் நான் சொல்லுவேன். பணங்காசு இதெல்லாம் வந்து இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். என்னுடைய தேவைக்கு ஏதோ ரூபத்தில் இறைவன் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்.
நான் பணங்காசு மேலே மோகம் கொள்ளலை இது வரையும். எனக்கு மருத்துவ சார்ந்து இப்போ அரசே முன் வந்து இதுக்கு மருத்துவம் இருக்குது, இதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம், இந்த ஊரில் இருக்கே அந்த ஏதோ ஒரு முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்தாங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும். பொருளாதாரத்துக்கு மேலே எனக்கு நாட்டம் கிடையாது, ஏன்னா கொடுக்கறது மேலே இருக்க கடவுள் தான், இறைவன் தான் கொடுக்குறான், ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணணும் நம்ம. இப்போ நானே வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று நம்ம வந்து செய்யணும், உட்கார்ந்த நிலையில் ஏதோ ஒன்று சுயமாக நம்ம சம்பாதிக்கணும். ஏன்னா எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்கு பள்ளி கட்டணும் இதெல்லாம் இருக்குது, அதை கூட என்னுடைய நண்பர்கள் தான் செலுத்துகிறாங்க. சரி, அதை அரசிட்ட தரப்பில் இருந்து நம்ம எதிர்பார்ப்போம். அரசு நமக்கு செஞ்சு கொடுத்தா அது ஒரு பேருதவியாக இருக்கும். அவங்களுடைய முழு கல்வி கட்டணம், அதாவது காலேஜ் முடிக்கிற வரையும் உள்ள கட்டணத்தை அரசு செலுத்திருச்சுன்னா எனக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். அவங்களுக்கு மென்மேலும் படிக்க வைக்க விருப்பம் இருக்குது அவங்களுக்கு? கண்டிப்பாக படிக்கணும், படித்தா தான் எதுவுமே. இன்றைக்கி அவங்களுக்கு என்ன ஆசைங்க, என்ன மாதிரி வரணும்னு ஆசை? என்னுடைய மகளுக்கு வந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் ஆகணும். ஓ சரி. இன்னொன்று, இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் ஒன். சரி சரி. டென்த்தில் வந்து 455 மார்க் வாங்கியிருக்காங்க. மகிழ்ச்சி. நல்லபடியாக சிறப்பாக பார்த்துக்கங்க. உங்களுக்கு எந்த ஒரு உதவி அப்படின்னாலுமே உங்களை தொடர்பு கொள்வது எப்படி? என்னுடைய மொபைல் நம்பர் தான் நான் கொடுக்க முடியும் சார். சரி. இந்த பிரச்சனை என்னோட இருக்கட்டும், இதுக்கு அப்புறம் படிக்கிற மக்களுக்கு வேண்டாம். சரி. நான் தான் கடைசியாக இருக்கணும். இதிலிருந்து எல்லா மக்களும் மீள்றதுக்கு ஏதாவது ஒரு வழி தெரியணும். குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கு, எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு, அதை வந்து நம்ம தேடணும். எங்கே இருக்குது என்ன அதுன்னு தெரியல. சித்தர் ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நானும் முயற்சி பண்ணி சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். முன்ன பின்ன இருக்குது, அதாவது ஏற்ற இறக்கமாக இருக்குது. இப்போ நான் ஒரு தெளிவுக்காக நான் கேட்குறேன், இதற்கு முன்னாடி இருக்கிற செயல்பாடுகள் ஏதோ வித்தியாசமாக இருந்ததா உங்களுக்கு? காலையிலேருந்து நைட் வரையும் வேலை, குடும்பம், வீடு இப்படி தான் இருந்திருக்கும். வேற எந்த இதுவும் எந்த இது இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு தண்ணி குடிக்கிறது கூட சிரமம் தானே? நிச்சயமா. ஒருத்தர் இதை சார்ந்து தான் நான் இருந்தாவேன். இந்த நோயில் இருக்கிற பெரும்பாலானவருடைய நிலை அது தான். இப்போ நான் வெளியே வரும்போது சார், நான் வந்து மேக்சிமம் எல்லாம் அவாய்ட் பண்ணிப்பேன், வாட்டர் எல்லாமே கம்மி பண்ணிப்பேன். இப்போ வீட்டில் இருக்கும்போது நார்மலாக எடுக்கிறதுக்கும், வெளியே போகும்போது, வெளியேண்டு வர்றது ஏதோ மருத்துவ தேவைக்கு தான் நான் வெளியே வருவேன் பெரும்பாலும். ஏன் அப்படின்டா, நான் வரணும்டா என்னுடைய சொந்த பந்தங்களை சிரமப்படுத்தி தான் நான் வரணும். புரியுது. அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்களையும் நம்ம சிரமப்படுத்துகிறோமோ. சரி, இப்போ நீங்கள் தொழுகிறது அப்படின்னா எப்படி சிரமம்? நான் இதே உட்கார்ந்த நிலை தான் சார் பெரும்பாலும். இப்படி எப்படி உட்கார்ந்துருக்கணும் அந்த நிலை தான். வீட்லேயும் முதுகு வலிக்குது அப்படின்னா படுத்துப்பேன், தொழுக உட்கார்ந்ததான். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும் ஒரு கமாடியை தனியாக வச்சுருக்கேன், வீல் சேர். அதில் என்னுடைய மனைவி தான் என்னை தூக்கி லிஃப்ட் பண்ணி உட்கார வைப்பாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு நானே ஒழுகுலாம் செஞ்சுட்டு வந்து தொழுகை மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே செய்யுங்க. என்ன, ஒரு கொசு காலில் வந்து கடித்தா கூட, ஒரு எறும்பு வந்து கடித்தா கூட, ஒரு ஆளை தான் நான் கூப்பிட்டு அடிக்கணும். உங்களால் இது பண்ண முடியாது. உணர்வு இருக்கும், உணர்வுலாம் இருக்கும். காலை வந்து உயர்த்தவோ தூக்கவோ அசைக்கவோ கஷ்டமாக இருக்கும். இது எப்படிங்க, இடுப்புக்கு கீழேயே ரொம்ப? இடுப்புக்கு கீழேயும் இருக்கும், தோல் பூச்சத்துக்கு மேலேயும். அதாவது வலி இருந்துகிட்டே இருக்குமா? அப்பர் லிம்ப், லோயர் லிம்ப், இது ரெண்டு இது இதில் தான் அந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இது வலி இருக்குங்களா? வலி வந்து ஒரு சில இடங்களில் இருக்கும். எனக்கு வந்து ஆரம்ப நிலை இந்த தொடையினுடைய பகுதி தான். இன்றைக்கு வரையும் மறுப்புத்தன்மையும் இருக்குது, சில நேரம் எரிச்சலும் இருக்குது, வலியும் இருக்குது, அது அப்படியே போயிட்டு இருக்கு. மருத்துவர் சொல்லியிருப்பாங்கள்ல இதற்கப்புறம் இந்தந்த ஸ்டேஜ் வரும் அப்படின்னு? ஃபஸ்ட்டு படியேற சிரமப்படுறது, அடுத்தது இப்போ சேர்லேருந்து உட்கார்ந்து எந்திக்கிறது, படுக்கையிலேருந்து எந்திக்கிறது, அப்படியே ஒவ்வொரு நிலையை போய் ஆளை படுக்கவே போட்டுரும். இப்போ நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதாவது நீங்கள் இறைவன் கிருபையால் கண்டிப்பாக நல்லா ஆகணும், இதுதான் என்னுடைய ஆசையும் இல்லாமல். பட் ஆனால் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க இதுக்கப்புறமும் உட்காரக்கூட சிரமப்படுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப நேரம், நீண்ட நேரம் உட்கார முடியாது. இதில் நல்ல ஸ்போர்ட்டிவாக இருந்தவங்க நீங்கள். நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் சார். கிரிக்கெட் பிளேயர்? ஆமாம். ஃபேஸ் போலர், நல்லா ஓடி ஆடி. என் மக ரெண்டாவது மக குழந்த பிறந்திருக்கு, நான் அப்பவும் போய் மேட்ச் தான் விளையாடிட்டு வந்தேன். 2011-12 வரையும் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தொழில் சூழ்நிலை, கடையில் ஆள் இல்லை,
அப்போ நம்ம போக முடியாத சூழ்நிலை அப்படின்னு வரும்போது தான் அதை வந்து தவிர்த்துக்கிட்டேன். என்னை கூட ஒரு டாக்டர் கேட்டார், நீங்கள் வந்து ஸ்போர்ட் பர்சனா அப்படின்னு தான் உங்களுக்கு வந்திருக்காத இது. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து கிரிக்கெட் ரொம்ப விரும்பி விளையாடுவேன் சார், என்ன இருந்தாலும் விட்டுட்டு ஓடிடுவேன். எல்லாருக்குமே வந்து குடும்பத்தார் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க இது வந்து ஒரு வினோதமாக இருக்குது, இவருக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற கேள்வி எல்லோரும் மனசுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் இதனுடைய இது எனக்கு மட்டும்தான் தெரியும், உள்ளே இருக்கிற உணர்வு. 43 ஆண்டு காலம் நான் தாய் தந்தையோடைய பயணித்து வந்திருக்கேன். நான் தான் குடும்பத்தில் கடைசி. ஓ, அம்மா 2 வருஷத்துக்கு முந்தைய தான் தவறினாங்க. அவங்களுக்கு இந்த இது தெரியுமா உங்களுக்கு? ஆ, தெரியும். அவங்களே என்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் வந்து அவங்கள தைரியப்படுத்துவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா சரியாயிடும், நான் எந்த சின்ன நடந்துருவேன். அப்போது ஒரு வாட்டி கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை என்னை சந்திக்கும்போது ரூமில் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து மரணிச்சிட்டா என் பையன் வந்து எப்படி மண்ணள்ளி போடுவான். அப்போ நான் சொல்வேன், நீங்கள் நீடித்த ஆயுளோடு வாழ்வீங்க, நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? ஆனால் அதுவரையும் எனக்கு வீல் சேரே கிடையாது. எங்கள் அம்மா மரணித்த அன்னைக்கு என்னுடைய நண்பர் தான் வீல் சேரை கொண்டு வந்தாங்க. அப்போ தான் எங்கள் அம்மாவுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது ஆஸ்பத்திரி கொண்டு போ. எனக்கு அதுவரையும் தெரியாது எங்கள் அம்மா வந்து மரணிக்க போகிறாங்க, அவங்களுடைய கடைசி நிலை, அவங்களுக்காக வேண்டி ஆஸ்பத்திரி கூட்டு போகிறதுக்காக வேண்டி இந்த வீல் சேர் கொண்டு வந்தது. அந்த வீல் சேரில் அவங்களுடைய பிரேதத்துக்கு கூட நான் போகிறேன். எனக்கு அப்போ கஷ்டமாக இருந்தது, இந்த தெருவில் நடந்து போயிருக்கோம், வெள்ளத்தில் எத்தனோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம், ஓடி போயிருக்கோம், பைக் ஓட்டிகிட்டு போயிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். கடைசியில் நம்மளும் வந்து இறைவன் வந்து இதில் 2 பேரை தள்ள வச்சிட்டானே. முதல் முறை என்னை தெருவில் தள்ளிட்டு போகும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது மனசு. இல்லை, உங்கள் அம்மா அந்த கேட்ட விஷயத்தை பண்ணிங்களா? ஆ, நான் போயிட்டேன். அது வந்து இந்த வீல் சேரை வச்சு எனக்கு போய் அந்த மண்ணை எடுத்து போட்டு ஒருத்தங்க எடுத்து கொடுத்தாங்கன்னு அவங்க கையில் கொடுத்தேன். வெள்ள சமயத்தில் நீங்கள் உதவி செஞ்சுருக்கிறீங்களா? 2015 வெள்ளத்தில் நாங்கள் இருந்த பகுதிகளில் அப்போ வந்து வயது முதியோர்களை, முடியாதவங்க, வீட்டில் மாட்டியிருந்தவங்க ட்ரைசைக்கிளில் வச்சு தள்ளிட்டு போயிருக்கேன். இடுப்பளவு தண்ணியில் ட்ரைசைக்கிளில் ஒரு பலகையை போட்டு வயசானவங்க முடியாதவங்கள உட்கார வச்சு மேடு பகுதிக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு சிலர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த பையன் எப்படி ஓடி ஆடி இருந்தான், இப்படி முடங்கியிருக்கானு அப்படின்ட்டு. சார், உங்களுடைய கஷ்டங்கள் நன்றாக தெளிவாக தெரியுது, பட் இருந்தாலும் அதை விட உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து எங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குதுன்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரியான டேலண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே இது பண்ணாது. இப்போ இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் நீங்களே சொல்லிட்டீங்க, பொருளாதார ரீதியாக நான் எனக்கு எந்த இதுவும் இல்லை, ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கான படிப்பு செலவு, அதே போல் இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்க இந்த தசை சிதைவு நோய்க்கு ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்றது நேர்காணலில் வந்து பார்க்குறவங்க பார்த்து அவங்க வந்து உங்களுக்கான நேரடியாக உங்கள் தொலைபேசி என்ன நான் கொடுக்குறேன், நான் அதை பார்த்து உங்களுக்கு உங்கள் தொடர்பில் வரட்டும். கண்டிப்பாக உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து உங்களுக்கான உதவிகள் வரும் அப்படின்றது நான் நம்பிக்கையாக நான் சொல்கிறேன் நான். அதாவது அந்த நம்பிக்கையோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக மிக்க நன்றி சார், இதற்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் வந்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த தண்டோலா தமிழன் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக, நிச்சயமாக, கண்டிப்பாக. இட்ஸ் மை ப்ரெஷர் சார், கண்டிப்பாக. தேங்க்யூ சார, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அதாவது என்ன மாதிரி பாதிக்கப்பட்டு வீட்டில் முடங்கி இருக்கிற எவ்வளோ மக்கள் இருப்பாங்க, ஏதாவது ஒரு துறையில் அவங்களுக்கு தெரிஞ்சது, அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம், அதை முயற்சி பண்ணி அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்க, தன்னம்பிக்கையை வளர்த்துங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை.